ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், அஷோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பை எடுத்துக்கிறோம். அதை வந்து குக்கரில் நம்ம வறுத்துக்கணும். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பருப்பை ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2.5 கப்பு தண்ணி அதில் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். குக்கரில் 2 அல்லது 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு நம்ம அந்த பாசிப்பருப்பை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அல்வாக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும். அந்த மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை மட்டும் அதிலோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப திக்காகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் திக்கானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரையும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம விடாமல் நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது திக்காகும் போதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப திக்காகாமல் இருக்கும். மறுபடியும் கெட்டியாக ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து ஃபுட் கலரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் அந்த அல்வா வந்து தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முந்திரி பருப்பையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வேணும்னா நம்ம அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அட்டகாசமான அஷோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.